வணக்கம், உங்கள் மீனவர். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இது திருக்கை மீன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திருக்கையில வந்துக்கிட்டு திருக்கை மீன்ல அவியல் வச்சு காமிங்க, நிறைய பேர் சொல்லிங்க. இந்த மாதிரி அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அந்த அவியல் வைக்கிறது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம், எப்படி அவியல் வைக்க போகிறோம்னு. என்னடா இவ்வளவு கழிவு, அப்புறம் வந்து இவ்வளவு வெட்டியிருக்கோம் பாருங்க. இது யார் யார் சாப்பிடணும்னா, மாசமாக இருக்கிறாங்களே அவங்க சாப்பிடலாம், கை குழந்தை பிறந்த குழந்தை வச்சுருக்காங்களே அதை அவங்க சாப்பிடலாம், அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு தைரியமாக இதை கொடுக்கலாம். பட் உடம்பில் எந்த யாதி இருந்தாலுமே அவங்க வந்து ஐயோ மீன் சாப்பிட்டா உடம்புக்கு கேடோ அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ள இந்த இதை சாப்பிடலாம். இது ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இதில் இருக்கும் மருத்துவம் இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை. நல்லா அதில் வந்து உப்பு போட்டு நல்லா விரவணும், ஏன்னா அந்த மாங்கு போகிறதுக்காண்டி. நல்லா அலசுனா, இப்படி அலசுனா தான் அதில் உள்ள அந்த மாங்கு எடுக்கும். இதில் ரெண்டு மாடல் இருக்குது, தோலை உரித்து செஞ்சோம்னா இந்த மாங்கு எதுவுமே அதில் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி திருக்கைகள்லாம் நம்ம தோலை உரித்து சமைக்கிற ரொம்ப லேட்டாக இருக்கு. தண்ணியில் என்ன சொல்ல முடியும், ஒட்டில தங்கதுர சொக்க இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, சுமித்ரா அவிக்கிறாங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், கமெண்ட்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க சுமித்ரா, என் மிஸ்ஸஸ் நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால எங்க மிஸ்ஸஸ் வந்துட்டு எப்படி சுமித்ரா உங்க மிஸ்ஸஸ் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி பெரிய கலவரமே ஆயிட்டு. அதனால இந்த வீடியோவில் நீங்க கன்ஃபார்மாக சொல்லியே தீரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சொல்றேன், இந்த சுமித்ரா சமையல் பண்றவங்க வந்துக்கிட்டு, இது வந்து என் தம்பி அந்தோனியுடைய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் அந்தோனி, தெரிஞ்சுக்கிறேன் கிளீன் கிங்ஸ்டன். அவங்க அவங்க சமையலும் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிரீனுக்கும் சமைக்க தெரியும், அதையும் ஒரு நாள் கண்டிப்பாக காமிக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கோமா, அதனால யார் யார் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு செஸ்கிளின் சோறாக்குற வேலை, சுமித்ரா குழம்பு வைக்கிற வேலை. அதனால தான் சுமித்ரா இந்த வீடியோ சோறு சமைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதனால் அந்த சமையலை வந்து காமிக்க முடியல. இன்னொரு தடவை கண்டிப்பாக செஸ்கிளின் சமையல் உங்களுக்கு காட்டுறோம். இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்த அவியல் கறி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து சுமித்ராட்டையே இன்றைக்கி இந்த அவியல் கறி சுமித்ரா கைவனத்திலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், முழுசாக பாருங்கள். இதுக்கு பேர் தான் சீரகமா, சோம்புன்னு சொல்றாங்க.
எங்க கொண்டு போய் பேர் வச்சிருப்பாங்க தெரியல. கிறிஸ்டினா தான் கோயிலில் கொண்டு ஞானஸ்தானம் வச்சிருப்பாங்க. இந்தா இருந்தா அவங்க கோயிலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. யாருக்கு தெரியும் இருக்கா சீரகம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதோட பாதி அளவு பெரிய சீரகம் எடுக்கணும். இப்போ இவ்வளோ எடுத்துருக்குமா அதில் பாதி அளவு தான் பெரிய சீரகம் எடுக்கணும். பெரிய சீரகம் ரொம்ப போட்டால் அந்த பெரிய சீரகத்தோட வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அப்புறம் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஸ்பூனை காமிச்சிரு. மஞ்சள் பொடி தேங்காய் எவ்வளவு அதை தெளிவாக சொல்லல. தேங்காய் ஒரு 200 கிராம் தேங்காய் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ. நாங்கள் இப்போ 6 பேர் இருக்கோம்னா 6 பேருக்காண்டி மொத்தமாக வைக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த வைக்கணும். சின்னதுனா சின்ன கொஞ்சமாக வைக்கணும். பச்சைக்காய் பச்சைக்காய் பச்சை மிளகாய் பச்சைக்காய் இல்லை நம்ம என்னென்ன பச்சைக்காயின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம அவிச்சு எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அவிச்சா தான் அதில் உள்ள அந்த கசடுகள்லாம் வெளியே வரும். அதுக்காண்டி எப்போவுமே திருக்கையை அவிச்சு சமைங்க. தோலை உரித்தா அவிக்க தேவையில்லை. தோலை உரிக்காமல் சமைக்கணும்னா அவிச்சு சமைங்க. நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. அது எப்படி லைட்டாக அப்படியே பச்சை தண்ணியில் எடுத்து அப்படியே அள்ளி அலசணும். சரி அவிச்சு அதில் உள்ள தண்ணி எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அவிச்சு எடுத்தால் இந்த மாதிரி தண்ணி கழிவுள்ள அந்த தண்ணியில் வந்துடும். இதை அரைச்சது இதுக்கு என்ன பெரிய சொல்லுவீ அரைச்சதை மசாலா அரைச்ச மசாலா சண்டை சண்டை உடம்பு விளையாடணும். அவ்வளோதான் ரெடி. உப்போடணும். இப்போ பார்க்க என்ன மாதிரி தெரியும் தெரியுமா? ரைட் பருத்திப்பால் ஒன்று செய்ய தெரியுமா? குடிக்கத்தான் தெரியுமா? தமிழில் வச்சு பருத்திப்பால் செஞ்சு வீடியோ போட போறீங்களா? சேண்ட்ரா என்ன பண்ணுங்க வாயில் என்ன வச்சிருக்கீங்க? 4 தக்காளி தோட்டத்துலேருந்து பறிச்சது. ஆனால் எங்கோட தோட்டம் இல்லை, அது எந்த ஒரு தங்காலும் தெரியல. என்னடா பண்றீங்க தங்க குடி? தண்ணி உடக்க வந்துட்டோம். செல்லகுடி சேண்டா குடிமா. ஏய் எங்க யாரு சேண்டா? ஏய் தக்காளியை என்ன வந்து அந்த திருக்கையில் வந்துக்கிட்டு கொட்டிடணுமா? சி தட்டிடணுமா? அப்புறம் அந்த பாதாம்பழம் அதில் ஊற்றிடணும். சி பருத்தி பருத்தி பழம் பருத்தி பழம் ஊற்றிடணும். அரைச்சி வச்ச மசாலையை அதில் ஊற்றிடணும். அவ்வளோதான், அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. இந்த குழம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுமித்ரா? நல்லா வந்தால் போதும் அதுதான். எப்படி சாப்பிட்டா நீங்கள் நல்லா இருக்குன்னு தெரியுங்க.
இல்லைன்னா தான் சோறு மறுநாள் ஆக்க மாட்டியில. அதுக்காண்டியாவது நல்லா இருக்குன்னு சொல்லணும், வேற வழி இல்லை. இந்த நாள் சாப்பிட்ற எங்களுக்கு தான் தெரியும் நீ எப்படி வைக்கிறேன்னு. வாவ் வாவ் சொல்ற நேரம்லாம் எனக்கு மசக்க கறியாகும்னு வருது. தாளிக்கணுமா? ஆமா, லாஸ்ட் தாளிக்கணும். காய விடணும், நல்லா கொதிக்கணும். மொட்டை மடி கொண்டு போமா? காய வைக்கிறதுக்கா? ஏன், நம்ம வீட்டு கொடி இருக்கு, போட்டு ரெண்டு கிளிப்ப போட்டா அப்ப வந்து காஞ்சிரும். நீ தானே சொன்ன காய விடணும்னு. குழம்பு காயும், பால் காயும்ல அந்த மாதிரி குழம்பு காயும். அப்படியா, சரி. இப்ப காயிட்டுனா குழம்பு மணக்க ஆரம்பிச்சிட்டுப்பா. இப்பதான் அந்த வாசமே அப்படியே மூக்கை சுண்டி இழுக்குது. சுண்டி இழுக்குதா? இப்போ குழம்பு இப்போ வந்துக்கிட்டு அவியக்கறி ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கிட்டு. அப்புறம் தாளிக்கணும், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, கடுகளவு கடுகு. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், வச்ச கறிவேப்பிலை. இதுக்கு நிறைய பேர் அன்றைக்கி கமெண்டில் விளக்கம் சொன்னாங்களே, நிறையா சமைச்சு சாப்பிட்ற கறி பொருள்களுக்கு போடுற வேப்பிலைனால என்ன அப்படி தானே கறிவேப்பிலை. பிடிச்சி தூக்குறதுக்கு இது வாங்கியிருக்காங்களாம், அதை காமிக்கணும் வீடியோவில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காண்டி. நீ தானே இப்போ சொன்ன. ஆ, பண்ணியாச்சு. இப்போ எவ்வளவு அழகா இருக்கிறது! அழகா இருக்கிற பயமெல்லாம் இல்லை, சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோதானா? நீ தான் சொல்லணும். அவ்வளோதானா? அவ்வளோதானா? இப்போ அவியக்கறி ரெடி பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் அதை சாப்பிட்டு காமிக்க போகிறோம். ஊத்துரா ஏண்டப்ப ஒரு மாதிரி பார்த்த, சாப்பிட்டு காட்ட போகுதுக்கா? கேப்பே வாண்டு முடிச்சுட்டே சாப்பிடுங்க. குழம்பு மீன் குழம்பு ஊத்துறா பா, செம்மையா இருக்கு. இப்படி இங்கே இப்போ பாருங்க, சாப்பிட்டு காட்ட போகிறோம். அந்த நீ பேச மாட்டான்ல சாப்பிடும் போது மட்டும். அப்படியே நாங்கள் இங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க நாங்கள் சாப்பிட முடியும், அவங்க வந்து சாப்பிடுவாங்க. வலை நாங்கள் மீனுக்கு வலை ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். என்ன காரணத்தினாலும் இந்த மாதிரி சமையல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்து உள்ளது, அது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியமாக நம்பி கொடுக்கலாம். இந்த தெற்கு மீன் வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுக்கலாம், முள் இருக்காது, தொண்டைக்குள்ள போய் முள் படாது. இதே மாதிரி ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக செஞ்சு தரோம். அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.